வணக்கம் நேயர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வடை மசாலா, இட்லி மாவு வச்சு வடை மசாலா எப்படி செய்வது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யாரும் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கூட இதை பட்டனை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் இட்லி மாவில் தான் அந்த வடை மசாலா பண்ணினீங்கிறது கூட தெரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இது எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். இட்லி மாவு எடுத்துக்காங்க, ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடியே நீங்கள் எடுத்துக்காங்க. ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடிசாக கட் பண்ணிக்காங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறமா பெப்பர் வந்து முழு பெப்பர் எடுத்துக்காங்க. பொடி சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. முழு பெப்பரை ரெண்டு மூணாக பொடி பண்ணி சேர்த்துக்காங்க. அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துக்கோங்க, அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்காங்க. பொடி ரவை, வறுக்காத ரவை தான், அதை எடுத்துக்காங்க. அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு அந்த மாவில் உப்பு தன்மை இருக்கும். நம்ம இட்லி மாவுங்கிறதுனால உப்பு போட்டு வச்சுருப்போம். இதையும் போட்டு நல்லா புரட்டிடுங்க. அந்த ரவை, அந்த மாவு எல்லாம் அப்படி இறுகி வரணும். அந்த கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அஞ்சு நிமிஷம் புரட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த ரவை அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி கரெக்டான வடை பதத்துக்கு அந்த மாவு ரெடி ஆயிரும். இப்போ என்ன, நம்ம இதை அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறமா எண்ணெயை நல்லா இப்படி கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு இதே மாதிரி உருட்டி நீங்கள் போட்டுற வேண்டியதான். அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி உருட்டி போட்டுருங்க. உங்களுக்கு இந்த இப்படி வேண்டாம்னா சும்மா கையில் வச்சு தட்டி கூட நீங்கள் போடலாம், அது கூட நல்லாயிருக்கும். நம்ம உளுந்த வடை போடுறது மாதிரி கையில் வச்சு தட்டி ஓட்டை போட்டு அப்படி கூட நீங்கள் போடலாம். நான் இந்த மாதிரி போதுங்கிறதுக்கு வேண்டி நான் இப்படி பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ரெண்டு பக்கமும் புரட்டி புரட்டி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி கலர் வர்றது வரைக்கும் புரட்டி எடுத்துக்காங்க. அப்போ தான் அந்த வடை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்காங்க மொத்தத்தில். அப்புறமா இனி நம்ம மசாலா பண்ணணும். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்காங்க. அப்புறம் வந்து ஒரு தக்காளி, நீங்கள் வடை எவ்வளோ செய்யுங்களோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்காங்க. நான் இதில் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், அதை வெட்டி அப்புறம் ஒரு வெங்காயத்தையும் வெட்டி மிக்ஸியில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல நல்ல விழுது அரைச்சிங்கன்னா என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு அப்புறமா கருவேப்பிலை போட்டு அதை நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரம்பாயிலையே பிச்சு போடுங்க. அந்த ரம்பாயிலை கொஞ்சம் வதங்கி அந்த வாசனை வெளியே வர்றது வரைக்கும் கொஞ்சம் வசக்கிக்காங்க. வசக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுது அதை போட்டுக்கோங்க. இதில் நம்ம தக்காளி, வெங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் போட்டுக்காங்க. போட்டு நல்லா அரைச்சதை போட்டு அதை போட்டு நல்லா கிண்டிக்காங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்க விடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனீங்கன்னா அந்த பச்சை வாசனை கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். இதை மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அப்போ அந்த பதத்துக்கு கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக இனி அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா வத்தல் பொடி போட போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நீங்கள் பார்த்து பார்த்து போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்காங்க. போட்டுட்டு அதை நல்லா எல்லா இடத்துலையும் கிண்டிருங்க. எல்லா இடத்துலையும் படும்படி அழகாக கிண்டி வேக விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்புறமா அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனைகளெல்லாம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வேக விட வேண்டியதான். அப்புறம் நல்லா வெந்த பிறகு அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருந்த வடையை அதில் போட்டுற வேண்டியதான். இங்கே அந்த வடையை அதில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அழகாக நீங்கள் அதை எல்லா இடத்துலையும் அந்த மசாலா படும்போது கிண்டி எடுங்க. சீக்கிரம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த வடை உறிஞ்சிரும். ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். எல்லாம் பொறிச்சு ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக மல்லித்தலையை பொடிசாக கட் பண்ணி தூவிக்காங்க. தூவிட்டு ஒரு புரட்டு புரட்டிடுங்க. பாருங்கள் அதில் உள்ள தண்ணி ஒன்றுமே இல்லாமல் அழகாக நமக்கு அந்த வடையெல்லாம் தண்ணியும் உறிஞ்சி அழகாக எடுத்துருக்கோம்.
சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்காக பண்ணி பாருங்கள். பாருங்கள், நமக்கு வடை மசாலா ரெடி ஆயிட்டு.